Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி போகா. காலையில குவிக்கா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா நீங்க இந்த போகாவை ட்ரை பண்ணலாம். நமக்கு வீட்ல வெறும் அவல் மட்டும் இருந்தா போதும். இத நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க இந்த போகாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். போகா செய்யறதுக்கு 2 கப் அவல் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மென்ட்ல நீங்க எடுக்கும்போது ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம். இந்த அவலை நாம தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிச்சு எடுத்துறலாம். இந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணும்போது அந்த அவல்ல இருக்க டஸ்ட் எல்லாம் உங்களுக்கு போய்டும். இத இந்த மாதிரி லேசா மட்டும் தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு கம்ப்ளீட்டா தண்ணியை ட்ரைன் பண்ணிருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் போகா செய்யறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நாம அதுல 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாயோட காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி 1 துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையுமே 1-2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வறுத்திருக்க நிலக்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த நிலக்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே போகாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க அவல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 லிட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். போகாக்கு நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே அந்த ஸ்டீம்லேயே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான போகா ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ஹெவியாலாம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தான். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.